மல்லிகைப்பூ செண்டு இது நம்ம தேனி 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. இல்ல பெரிய வந்து ஊர்ல பெரிய கொத்தனாருன்னு சொன்னாங்க. ராஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா? உங்களை பார்த்தோன்னே ரொம்ப சின்னதா இருக்கீங்களே. தெரியுப்பா, அது அண்ணாப்பா செய்யறது. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தாரு. அவரு பார்த்தோனே ஒரு வீடு கட்டணுமே. ஒரு சின்ன வீடா கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் வரும்? பெரிய வீடா கட்டுறதுக்கு எவ்வளோ? இப்போ சின்ன வீடு கட்டினா கொஞ்சம் கம்மியாக தான் போவார். பெரிய வீடு கட்டினா கம்மியாக வரும்னா ரேட்டாக சொல்லுண்ணே. சொல்றேன்ப்பா, ஒரு 10 லட்சம் வருமாப்பா. 10 லட்சம்? 10 செண்டில் என்னென்ன செண்டுனே? கனகாமரம் செண்டு, இந்த செண்டானே, மல்லிகைப்பூ செண்டு, மல்லிகைப்பூ செண்டு, ரோசாப்பூ செண்டு வரும். என்னப்பா இப்படி பேசுறீங்க நீங்க? இல்லைண்ணே, 10 செண்டு அப்புறம் செண்டுனா வேற இருக்கா? ஏய், வீட்டுக்கு செண்டு கேள்றா, இத்தனை அடி வேணும், இத்தனை அடி வேணும் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு தானே பாத்ரூம் அடிக்க செண்டு. ஏலே, நீ நீ தானே சொன்ன 10 செண்டு அப்படின்னு சொன்ன. 10 செண்டுல கனகாமரம் செண்டு. செண்டு வேறப்பா, அடிக்கணக்கு வேறப்பா. எந்த மாதிரி எந்த மாதிரி அடியானே? ஏய், இந்த மாதிரி இல்லப்பா சாமி. நீங்க என்ன இல்ல சதுரடி கணக்குப்பா? சதுரடி கணக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு இந்த அளவு தான். இப்ப அளந்து பார்த்து சொல்ல முடியும். மல்லிகைப்பூ செண்டு, கனகாமரம் செண்டு, 10 செண்டுன்ற போது நீயே சொல்லுனே. 10 செண்டு 10 செண்டு நாங்க எங்களுக்கு தெரியாதா? வீட்டாடி கேளு, சொல்றேன். 10 இந்த செண்டு, அந்த செண்டு, மல்லிகைப்பூ செண்டு, செண்டு சொல்லக்கூடாது. மாப்பிள்ள ரொம்ப நாள் அவரு ஆசைனே அவருக்கு. மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டுப்ளே. அதனால அவங்க பெரிய வீடு வச்சிருக்காரு. மாமா கட்ட போறா, நீ கட்ட போறியா? அனுப்பிச்சு மேல வீடு எனக்கு பாடி வேணாம் மாடிதான் வேணும்.
கோவிச்சுக்கல கனகாம்பரம் சின்ன பையனை கூட்டு வந்து அவனுக்கு வீடு கட்டும் மீன் பெரிய ஆளா நீ என்னயா இருக்க நான் மெண்டல் ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பி வந்துட்டீங்களா இனே என்னனே கொத்தனார் நீங்க தானே கொத்தனார் நான் தானியா பார்த்து லக்கா தீர்த்தா அண்ணனை வீட்ட வேம கட்டி வேலையை முடிச்சு மணல்ல வீடு கட்டுனா நல்லா இருக்குமே வீட்டுல வாங்கிக்கிறேன் செங்க மண்ணு சிமெண்ட் வாங்கி வாடா கட்டி தரண்டா செங்கல் இல்லாம வீடு கட்டலாம் மண்ணை வச்சு மண்ண சிமெண்ட் இல்லாம எப்படி நிக்க நீ சொல்றா அது நிக்க வைக்கத்தானே ஓட்ட வந்திருக்கேன் நானு சிமெண்ட் வாங்கி குடுறா போட்டு கந்தி கிண்டி கட்டி தரேன் நானு கட்டிவியா நீங்க தொட்டு தொட்டு பேசுறீங்க வேலை பாது அதே மாதிரி தானே எங்க வேலை இங்க வரு வீடு கட்டணும் ஒரு 10 சதுரத்துல வீடு கட்டணும் வாயழிச்சு கொஞ்சம் மாவட்டத்திலேயே நீ பெரிய கொத்தனார் சொன்னாங்க வந்து பார்த்தோம் சின்ன கொத்தனாரா இருந்தீங்க நான் சின்ன கொத்தனாரா வெண்ண கொத்தனாரா எனக்கு தெரியாது வெண்ணலாம் வெண்ண நான் எதுல தயாரிச்சு போறேன் உனக்கு என்ன கேட்டேனே அமைச்சு குடுக்கறேன் உனக்கு
அதானே அதாவது இது வந்து எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒரு மாமாவில பாத்துறேன்றாரு அமைச்சு அமைச்சு. எனக்கு வந்த அத மட்டும் வீடு கட்டுற சும்மா வீடு கட்டுறதுக்கு வந்தேன். பிராங்க் சொன்னேன் போய் வேலை வண்டிய பாருங்க போங்க.